ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மிஸ்டர் ரமணன் சொல்லி ஒரு ஆடிட்டர், அவருக்கு 71 வயசு, அவர் தான் கொடுக்குறாரு. ஆலயம் காப்போம் அப்படின்னு ஒரு சமூக நிறுவனத்தை வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு அட்வைசராக இருந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோரா சொல்ல போனால் நிறைய கேள்வி பின்னாடி கேளுங்க. முதல்ல என்ன, ஒரு பெரிய அலுவலகம் இருக்கு, அதாவது அறநிலைத்துறையோட ஆணையர்ன்றாங்கல்ல, அறநிலைத்துறையில் கமிஷனர் அலுவலகம் ஒன்று இருக்கு நுங்கம்பாக்கத்தில். பார்த்துருக்கீங்களா சார்? போனது யாருமே தெரியாதா? நுங்கம்பாக்கத்தில் அதுதான் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸில் கூட என்டையர் ஸ்டாஃப் சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே அதில் இன்வால்வ்டாக இருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எப்போ கொடுத்துருக்கோம்? இந்த குற்றம் நடந்த வருடம் என்ன குற்றம்னு கேட்டிங்கன்னா கையாடல் குற்றம். கையாடல் குற்றம் வந்து நேர்மையற்ற கையாடல், 2 வருஷம் தண்டனை அதுக்கு கொடுப்பாங்க சட்டத்தில். ஆனால் அந்த கையாடல் குற்றத்தை அவங்க பண்ணுறதுக்கு இன்னொரு குற்றம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் தண்டனை. அந்த தண்டனையும் இதில் வருது. குற்றம் நடந்த இடம் எந்த இடம், குற்றவாளி யார், எந்த வருடம் குற்றம் நடந்தப்பட்டது அப்படின்னா, குற்றம் நடந்த வருடம் 2017-18. 2017-18 குற்றம் நடந்திருக்கு. ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. நீங்க கேட்கலாம், இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப கொடுக்குறீங்களா, 6 வருஷம் 5 வருஷம் கழிச்சுன்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் என்ன காரணம்னா, இதுல குற்றம் நடந்த குற்றத்தை செயல்படுத்தினவங்க எச்ஆர்என்சிக்காரங்க, குற்றவாளிகள் எல்லாமே எச்ஆர்என்சிக்காரங்க. அதுக்கடுத்து குற்றம் நடந்த இடம் எச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருக்கிறது. அதுக்கடுத்தது இந்த குற்றத்தினால பயனாளிகள் இருக்கிறாங்க, பெனிபிஷியரிஸ் இல்லீகல் பெனிபிஷியரி, அவங்க எல்லாருமே எச்ஆர்என்சிக்காரங்க. பணத்தை எடுத்து எடுத்தவர் எச்ஆர்என்சியில் இருக்கிறது இஓ. அதனால எல்லாமே எச்ஆர்என்சி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்தாங்க, வெளிச்சத்துக்கு வராம அதை மூடிட்டாங்க 6 வருஷமா. இதை இப்ப நீங்க போய் கேட்கலாம், நீங்க கண்டிப்பா அவங்களை கேட்கலாம், 6 வருஷமா மறைச்சிருக்கீங்களே, ஏன் சொல்லல சார்? என்ன சார் இது, டீ காஃபி வாங்கினதுக்கு வாங்க கூடாதா அப்படின்னா உங்களுக்கு உடனே, ஆமா டீ காஃபி லஞ்சு அதுக்கு எப்படி இது ஒரு பெரிய கேஸா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எச்ஆர்என்சிங்கிற நிறுவனம் நல்லா தெரியும், நல்லா பாருங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா, அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது, அதே மாதிரி எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்லை. இது பரவலாக தவறான கருத்து இருக்கு. அது எந்த வரி பணத்தினா கோயில் மேல வரி போடுறாங்க எச்ஆர்என்சிக்காரங்க. கோயில் மேல வரி போடுறாங்கன்னா எவ்வளவு வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, சென்ற அரசாங்கம் 340 கோடி ரூபா போட்டிருக்காங்க. சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த அரசாங்கத்துக்காரங்க 340 கோடி ரூபா போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும். This is on record. அப்ப உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேல வரி போடுறதே பிரச்சனை தெரியல, மறைச்சிருக்காங்க. கோயில்ல வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் 1947 இருந்து நேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியல, மறைச்சிருக்காங்க. அதுல எது மாற்று கருத்து இருந்தா நீங்க பேசலாம் போ, ஆமான்னா ஆமான்னு, பேசலன்னா ஆமான்னு ஏத்துக்கிறேன். அப்ப மறைச்சிருக்கிறது இப்ப வெளியே வருது, சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன். மொத்தத்துல 340 கோடி ரூபா போடுறாங்க. எப்படி வரி போடுறாங்கன்னா, வியாபாரி மாதிரி கோயில்களை என்ன செய்யறாங்க, பிசினஸ் கார்பரேட் செக்டர் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 5000 ரூபா வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு, அதுல இருந்து 20000 ரூபாய்க்கு 4% வட்டி, 20000 ரூபா வருமானம் அதுல இருந்து 60000 வர்றதுக்கு 5% வட்டி, 60000த்திலிருந்து 2 லட்சம் வர்றதுக்கு 6% வட்டி, 2 லட்சம் வருமானம் வருமானத்துல 5 லட்சம் வர்றதுக்கு 7% வட்டி போடுறாங்க. இதெல்லாம் போக 5 லட்சத்துக்கு மேல வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு 12 விழுக்காடு வட்டி போடுறாங்க. இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை, தெரியறதே கிடையாது. இந்து நிறுவனங்களுக்கு தெரியல, ஆதீனங்களுக்கு தெரியும், ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க. ஆதீனங்களுக்கு முதுகு விலகம் தெரியவே இல்லை. 11 ஆதீனங்களை இந்த வருஷத்துல இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு. 11 ஆதீனங்களை இப்ப இருக்கிற கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு. இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியல. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 12% இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட் 340 கோடி, அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் 370 கோடி போடுறாங்க வட்டி. அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துருது 2020-21 420 கோடி ரூபா போடுறாங்க. 21 இந்த கவர்மெண்ட் 427 கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க, அது 89 லட்சம். நல்லா கவனிங்க, 429 கோடி 87 லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேல. எந்த கோயில், இந்துக்கள் கோயில் மேல. சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த கோயில் வரி வர்ற பணத்தை தான் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல நிர்வாக ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க. கோயில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து
நாங்க பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு. நம்ம 56 கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க, நோ 7 கோடிக்கு மேல ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து எக்கச்சக்கமா போடும். அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்ல, புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும் இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதினு ஒண்ணு இருக்கு, அந்த கோயில் நிதினு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் நிதினு ஒண்ணு இருக்கு. இந்த நிதியில அவங்க துறைக்க வேண்டிய எல்லா செலவுகளையும் அதுல எடுத்துக்கலாம். ஆனா சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்காரு, அவருக்கு பசி எடுத்துருச்சு, அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம், டீஎல்லாம் கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், காரோட ஃபியூல் 80 லிட்டர் கொடுக்குறோம் மாசத்துக்கு, மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்ட வாங்கிடுவாரு, டிசியோ ஜேசிட்டே வாங்கிடுவார் இதுதான். ஆனா இதுக்கெல்லாம் தேவை பசிக்குது, காலையில் பர்ஸை எடுத்துட்டு வரல, போய் ஒன்னே ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் பெரிய ஹோட்டல்ல ஒரு 4 இட்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா வருத்தப்படுவாங்க. இது கோயில இந்த போலீஸ் ஸ்டேஷன் மறந்துருக்கேன், எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு போய் ஒன்னே வாங்கிட்டு வருவாங்க 6 இட்லி 4 இட்லி வாங்கிட்டு வர, அது 250 ரூபா. அத என்ன செய்ய பெர்மனன்ட் அட்வான்ஸ் ஒன்னு இருக்கு, அதுல இருந்து எடுக்க சொல்றாரு, ஜெயிலுக்கு தான் போகணும். நீங்க என்னன்னா சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பாக்குறது வேற, கெமான் இட்லி வாங்கலாம், 4 இட்லி 40 இட்லி கூட நீ சாப்பிடு, ஆனா எதுல இருந்து வரணும், உன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிக்கும், சொந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, நிலைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க, பட்ஜெட்ல கவர்மெண்ட் கொடுத்துருது உங்களுக்கு. அதே மாதிரி எச்ஆர்என்சில தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு எச்ஆர்என்சி ஃபண்ட்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபா வச்சு ஒரு வருஷத்துக்கு மட்டும் 427 கோடி ரூபா சார்ஜ் பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர், திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட், பிரஸுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் எந்த பிரஸுக்கு இதை தெரியவே தெரியாது, மினிஸ்டர் சொல்றதில்ல, கமிஷனர் சொல்றதில்ல, இருட்டடைப்பு பண்ணிடுறாங்க, நீங்க போய் கேட்டாலும் அவங்க சொல்றதில்ல உங்களுக்கு. இப்ப நான் வெளியே கொண்டு வர்றேன், யாருக்காவது தெரியும்னா நீங்க தெரியும் சொல்லுங்க, அடுத்த கேள்வி கேட்டா மாட்டிக்கிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட 427 கோடியே 89 லட்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அங்க ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க, மத்தியான சாப்பாடு லஞ்ச் சாப்பாடு, அதுக்கடுத்தது டிஃபன், அதுக்கடுத்தது டிஃபன், அதுக்கடுத்தது ஸ்நாக், அது என்னமோ ஸ்நாக்ஸ்ன்றாங்க, அதுல எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸ் தான், வயிற்றுலயும் வயிற்றுக்கும் வேண்டிய ஜாமான் இதெல்லாம், அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், அது எவ்வளவு பெரிய மீட்டிங் ஆனாலும் சரி மீட்டிங் இல்லைனாலும் சரி. அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் ரெண்டா பிரிக்கிறாங்க, வாட்டர் பாட்டில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன், உயர் அதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில், நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க, பிஸ்லரி குடிங்க, உன் சம்பளத்தில் குடி, கோயில் இருந்து திருடாத, கோயில் இருந்து கையாடல் பண்ணாத, அநியாயம் பண்ணாத, ஏற்கனவே கோயில் சீரழியுது, பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் உள்ள போனா கோயில் அவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு, 18 ஏக்கரா இருக்கு, 8 ஏக்கரா கோயில் இருக்கு, உள்ள போனா வஸ்திரம் கிடையாது லிங்கத்தில், நஞ்ச வச்சத்தை போட்டு வச்சிருக்காரு, அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ள இருக்கிற ஒரு கோமணம் தெரியுது, சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா 4000 ரூபான்றாரு, மிகப்பெரிய கோயில், அந்த கோயிலுக்கு வர்ற 7ஆம் தேதி நான் போறேன், நான் மிகப்பெரிய கோயில், மிக மிக பெரிய கோயில், ரொம்ப கோயில பரிசு இல்ல, ரொம்ப ஆன்டி கோயில் அது, 1000 அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து வெங்காட்டுடையார் கோயில் சொல்லுவாங்க, 1070க்கு பேரு அது சான்ஸ்கிரிட் நேம் வந்துச்சு, அதுக்கு தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்க போகும்போது அவங்களுக்கு சம்பளமே கிடையாது, அர்ச்சகர்கள் சீரழியராக, கோயில்ல திரி கிடையாது, எண்ணெய் கிடையாது, பணக்கார கோயில்களை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்ப கேட்டாலும் 6000 கோயிலுக்கு நாங்க என்ன செய்யறோம், கும்பாபிஷேகம் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நீ என்ன அரசாங்கம் கும்பாபிஷேகம் பண்றதா உன் வேலையா, கும்பாபிஷேகம் பண்றதா உன் வேலையான்னு கேக்குற, சரி பண்ணு, அதுல ஒரு 20% கும்பாபிஷேகம் பண்ணதான் பண்ணதான், கோயிலோட ரிப்பேர் நீங்க என்ன பண்ணணும், எச்ஆர்என்சி பண்ணக்கூடாது, அது எந்த நிறுவனம் பண்ணணும், ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும், அது பண்ணாம அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி எவன் வேணா வேலை பார்ப்பாங்களோ அவங்களெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரிட்டையர்ட் ஆளை வச்சுக்கிட்டு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, 2 கமிஷனர் ஸ்ட்ராங்கில் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு சேர்ந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், இதெல்லாம் நேரமா, 38,658 கோயில்கள் அவங்க ஆக்கிரமம் பண்ணிச்சிருக்காங்க, நான் இப்ப பாலிட்டிக் அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்திருக்கேன், யாரோ ஒருத்தர் ஆக்கிரமம் சொன்னார் இல்லையா, அது உண்மை தானே, இப்போ இதுக்கெல்லாம் பேச முடியுமா உங்களால, பழைய கவர்மெண்ட்டோ இந்த கவர்மெண்ட்டோ பேச முடியுமா, ஆக்கிரமிப்பு தானே, ஆக்கிரமிப்பு இல்லைன்னு நீங்க கேட்டீங்களா பிரஸ்ல, ஒரு சொல்றேன் இது தூக்கி வாரிப்படும் உங்களுக்கு சார், ஒரு நாளைக்கு ஒரு டீ வெளியில போனோம்னா ஒரு டீ விலை விலை சொல்ற கோச்சிக்காம சொல்லுங்க மேடம், டீ விலை 15-10 ரூபா 20 ரூபா நல்லா சொல்லுங்க சார், மெட்ராஸ்ல 15 ரூபா சார் போய் சொல்றாரு தெரியாம, 15 ரூபா டீ, ஆனா ஒரு டீ விலை 15 ரூபா, ஆனா ஒரு கோயிலோட வருமானம் ஒரு நாள் வருமானம் 13 ரூபா 69 பைசா, 13 ரூபா 69 பைசா சத்தியம், அந்த கோயில் அது என்ன நிர்வாக முறைகேடு நடக்க முடியும், அதை போய் எடுக்கிறியே, பழைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிய எடுத்தியா, ஆமா உண்மை, எத்தனை கோயில் எடுத்திருக்கீங்க நீங்க தான் கேட்கணும், கிட்டத்தட்ட 34,119 கோயில் எடுத்திருக்காங்க,
34,119 கோயில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? கேட்க ஆள் இல்ல. எச்ஆர்என்சி வரிஞ்சு கட்டி ஒரு சில பேரெல்லாம் பாக்குறாங்க, அவங்களெல்லாம் மேல எனக்கு ரொம்ப தரந்தாழ்ந்த அசஸ்மெண்ட் தான், வேற வழியே கிடையாது. ஏன் அப்படி பண்ணணும்? இந்துக்களா இருந்துகிட்டு, சைபர்களா இருந்துட்டு, வைணவர்களா இருந்துட்டு, யாரா இருந்தாலும் தப்பு சொல்லுங்க. பழைய கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் தப்பு சொல்லி யாரையும் தண்டிக்கிறதுக்காக திருந்துன்ற வரி போடாத கோயில்ல. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ரூபாய் வரி போட்டா நீ என்ன மனுஷங்களா? என்ன அர்த்தம்? இதென்ன நாடா காடாது? உச்சக்கட்ட அநியாயம் இல்லையா? வரி கோயிலுக்கு வரி கேட்டா நான் வந்து நிர்வாகம் பண்றேன். உன்னை யாரையா நிர்வாகம் பண்ண சொன்னா? இவ்வளவு ஆளுகளை வச்சுக்கிட்டு கோயில்ல வஸ்திரம் இல்ல, நஞ்ச துணியோட உட்கார்ந்துருக்காங்க. நான் சொல்லலையா, வழக்கம் போல சொல்லலையா? ஒரு கோயில்ல போறேன், பெரிய கோயில், அந்த கோயில்ல 4,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்து சம்பளம், 34 வயசு, வேதம் படிச்சவர். சோ இப்படி எல்லாம் இருக்க போகும்போது சார், இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் சார். இந்த கோயில் வந்து எந்த கோயில்? அகத்தீஸ்வரர் ஒரு கோயில், பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஃபண்ட் இருக்கு, கோயிலோட நிதி அந்த கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்பட வேண்டும். கோயிலோட நிதி கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். அப்ப கோயிலுக்கு மட்டும்தான் என்ன அர்த்தம்? கோயில் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்னென்ன? எடுத்த உடனே விளக்கு, விளக்குக்குள்ள எண்ணெய், எண்ணெய் ஏரியத்துக்கு திரி, ஏத்தறதுக்கு ஒரு ஆளு, அவருக்கு கூலி மாசமோ நாளோ, பூஜை பண்றதுக்கு அர்ச்சகர் அவருக்கு வேண்டிய சம்பளம், இதெல்லாம் மணியாட்டி பூக்கட்டி, அதுக்கடுத்தது மெய்காப்பாளர்கள் கூட்டப்பொருள், இவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இங்க வந்து பாட்டில் டிஸ்ட் மினரல் பாட்டில் குடிக்கிறீங்க, கோயிலோட பண்டில இருந்து எடுக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அலைஞ்சிருக்குமே, உங்களுக்கு 429 கோடி கொடுத்து தொலைஞ்சிருக்கமே உங்களுக்கு, அதை சாப்பிடுங்களேன். ஏன் நீங்க அதெல்லாம் செய்யறீங்க? இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு இத பார்த்த உடனே ஒரு கருத்து வந்துச்சு. அறநிலைத்துறை அலுவலகத்துல யாருமே சொந்த காசுல 1 ரூபா கூட போட்டு தண்ணியா குடிக்கல போல இருக்கு 2017-18. ஏன்னா இங்க பாருங்க, 7வது மாசம் 2017, இது மெயினான பாயிண்ட்ல உங்களுக்கு நீங்க கேப்பீங்க. 2017வது வருடம், அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன், வருடம் மாதிரி சொல்ல மாட்டேன். மாதம் 7வது மாசம் 3ஆம் தேதி 5,000 ரூபாய் மொத்தம் என்ன செலவுன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? ஸ்நாக்கு, லஞ்ச் சாப்பாடு, வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, அப்புறம் அதுக்கடுத்தது டீ காஃபி, அப்புறம் ஸ்நாக்கு, இதெல்லாம் ஒரு இடத்துல சாக்லேட் வேற. 7வது மாசம் 3ஆம் தேதி வந்து 5,000 ரூபாய், அதே மாசம் திருப்பியும் 9,600 ரூபாய் திருப்பி சாப்பிடுறாங்க, சாப்பிடல தின்னுடுறாங்க. அதுக்கடுத்தது 8வது மாசம் 16ஆம் தேதி 2,248 ரூபாய் சாப்பிடுறாங்க, தின்னுடுறாங்க, தின்னுட்டு அவங்க ஏப்பம் விட்டுறாங்க. அதுக்கடுத்தது 9வது மாசம் 14ஆம் தேதி 7,200, இப்படியே வந்துகிட்டே இருக்கு சார். வந்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்றேன், 6வது மாசம் 2018, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் தெரியணும் இல்லையா? 2018 அந்த கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் 6வது மாசம் தேதி 29, யார் யாரெல்லாம் தின்னாங்களோ இப்ப டிவியை பார்த்து கேட்பாங்க, ஆமா இந்த டேட் நம்ம தானே இருந்திருக்கோம், நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கோம், நம்ம சாப்பிட்டதை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இப்ப உடனே போகணும். நான் வேற தடித்த வார்த்தைகளை பேசல, கொடூரமா பேசணும்னு எனக்கு ஆசை, வயிறு எரியுது, முடியல, என்னால நாகரிகம் தடுக்குது. ரெண்டாவது, அந்த டேட்ல வந்து 27,450 ரூபாய் தின்றுருக்காங்க, தின்னுட்டு ஏப்பம் விட்டாங்களா இல்லையான்னு நீங்க அவங்களை போய் கேளுங்க. அதுக்கடுத்தது திருப்பி பாருங்க இன்னொரு வார்த்தை, அந்த 2018 6வது மாசம், இங்க சிரிக்கலாம் சார், சாரி, 30ஆம் தேதி 6வது மாசத்துல பாத்தீங்கன்னா 23,300 ரூபாய் இப்படி சாப்பிட்டு மொத்தத்துல 19 வாட்டி கையாடல் பண்ணிருக்காங்க இந்த கோயிலோட பணத்தை. 19 வாட்டி கையாடல் பண்ணி பணம் அங்க போகுது, அங்க சாப்பிட்ட பணத்துக்கு உங்க கொடுக்கறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க கேட்கலாம், சத்தியமா சார் 30 வருஷம் வேலை பார்த்தேன், நோ டவுட் எங்கெங்கெல்லாம் போர்ஸ் பவர் இருக்கும் அங்க கரப்ஷன் இருக்கும் இல்லையன்னு சொல்ல முடியாது, சத்தியம். நான் அதுக்கு எகேன்ஸ்டா கடுமையா சண்டை போட்டேன், ஐ வாஸ் ஆன் ஆன்டி கரப்ட் ஆஃபீசர், கடுமையா சண்டை போட்டேன், ரொம்ப கொடூரமா சண்டை போட்டேன், அதனுடைய பகைமையெல்லாம் நான் அனுபவிச்சேன். கட்டாசி வரைக்கும் ஐ வாஸ் ஃபைட்டிங் எகேன்ஸ்ட் கரப்ட் கிரிமினல்ஸ் இன் காக்கி, கட்டாசி வரைக்கும் ஐ வாஸ் பர்சூயிங் கரப்ட் கிரிமினல்ஸ் இன் காக்கி, மேலையும் சரி கீழே. ஆனா அங்க கூட இங்க பட்ட உச்சக்கட்ட அநியாயம் நடக்கல. ஊரா வீட்டு ஃபண்டில், கோயில் ஃபண்டில் போய், கோயில் ஃபண்டில் நாங்கள் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் மூடிட்டு இந்துக்கள் எல்லாம் காலி பண்ணு, வெளிநாட்டுக்கு தான் போகணும். கோயில் ஃபண்டில் சாப்பிடணும் ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுத்துருச்சுன்னா என்னது? அப்படி முடிவை எடுத்தா அது கவர்மெண்ட் கிடையாது, அது ஒரு கார்டு, அது அரசாங்கமே கிடையாது, ஒரு கார்டு அதுக்கு பேர். ஏற்கனவே வரி கொடுக்குறமே 340 கோடி ரூபாய் பழைய கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கடுத்து 380 கோடி ரூபாய் கொடுத்துருக்கமே, இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு 429 கோடியே 87 லட்சம் கொடுத்துருப்போம் லாஸ்ட் இயர்,
2021 கொடுத்துருக்கமே, வயிறு கலங்க இடிக்குதே. இப்படிலாம் இருக்க போகும்போது செஞ்சிருக்காரு. இதை யார் எடுத்திருக்காருனா எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் எடுத்திருக்காரு சார். ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் எடுத்திருக்காரு. ஒருத்தர் பேர் என்ன சார்? சக்திவேல். அது இனிஷியல் எம் சக்திவேல். இன்னொருத்தர் பேர் தெரியல. ஒரே வருஷத்தில் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. கமிஷனர் இருந்திருக்காங்க, ஆடிட் ஆபீசர் இருந்திருக்காங்க. ஆடிட் இதில் கவனிக்கல. இந்த குற்றச்செயல் நடக்க போகும்போது அங்க ஜாயின்ட் கமிஷனரோ டெப்டி உயரதிகாரிகள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய கடமை என்னன்னா, சார் உங்களெல்லாம் ஏமாத்துவாங்க, பிரஸ் சார் ஈஸியாக உங்களை ஏமாத்துறதுக்கு இருக்கு, நீங்க தப்பா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். நீங்க போய் கேட்டீங்கன்னா, சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், ஏதோ சொல்றாங்க, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல. அப்ப அடுத்த கேள்வி கேளுங்க, நீங்க மனுஷனா? அப்படி சொன்னாங்கன்னு நீங்க மனிதர்களா மாடுகளா? நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? ரெண்டாவது, அசிஸ்டன்ட் கமிஷன்ல இருந்து இருக்க உங்க மாதிரி எங்க மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் கிடையாது. என்ன டிபார்ட்மெண்ட்? அவங்க எல்லாம் லா படிச்சவங்க, அதனால இல்லன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுக்குது சட்டம் 39, சுப்பிரமணிய மறந்துடாதீங்க, சட்டம் பிரிவு 39. என்ன செய்யணும்? உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும், நான் ரிட்டையர் ஆயிட்டாலும் எனக்கு அது வரும். விஓக்கு 40, சிஆர்பிசி 40 வரும். நம்ம எல்லாருக்கும், பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே 39 வரும். அந்த பொதுமக்கள் அவரும் வர்றாரு. அந்த எங்கெங்கெல்லாம் ஒரு சில குற்றங்கள் நடக்குதோ அதை உடனே காவல் நிலையத்துக்கு சொல்லணும், இல்லைன்னா நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்ல சொல்லணும். அது கடமை. அப்படி சொல்லலை, தவறுனீங்கன்னா உங்களுக்கு 176 சண்டை தண்டனை எனக்கு, அல்லது 202 சட்டத்தில் தண்டனை. இந்த தண்டனை அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சட்டம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சரி, டீ காஃபி சார், ஒரு நல்ல கேள்வி கேக்குறீங்க சார். இதுக்கு பதில் என்னன்னா சார், உங்களுக்கு ஆஃப்டன் நான் ஒரு 30 வேலை பார்த்தவன். இப்போ இங்க அங்க கமிஷனர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு இந்த பேர்ல ரெண்டு கமிஷனர் வேலை பார்த்திருக்கா. நான் பேரை சொல்ல விரும்பல, பாவம். அவங்க சாப்பிடாம கூட இருக்கலாம் இல்லையா? அவங்க சாப்பிடாம மற்றவங்களை வளர்ப்பணும். ஆனா நான் சாப்பிடலன்னு அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்கணும். நீ சாப்பிடல, ஓ அலுவலகத்துல சாப்பிட்டாங்க. இது கவர்மெண்ட் மிஸ்கான்டாக்ட் இல்லையா? நோ, இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல. கையாடல் பண்ண பணத்துல வந்து சாப்பிடுறீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும். எப்படி ஒரே கூட்டமா இருக்கு, என்ன இருக்கு, 70-80 பேருக்கு லஞ்ச் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, என்ன யார் பர்த்டே அப்படின்னு அவங்க கேட்கணும். அதனால உங்கள்ட்ட தப்பிப்பாங்க அவங்க. ஏமாறி ஆள்கிட்ட முடியாது போவோம். பிரச்சுக்கு நான் எல்லாம் சொல்றதுனால நீங்க விடாதீங்க. இப்ப நான் முடிச்ச உடனே என்னைய கட்டி ஏறுங்க காதுல. என்ன சார் இப்ப சார் கேட்கிறாரு? தமிழ்நாடுக்கு புல்லா இருக்காது. இதுக்கு ஆத்தென்டிகேட்டே என்னால சொல்ல தெரியல சார், சொல்ல கூடாது. ஏன்னா இந்தியா நான் அடுத்த இருங்க, ஒரு வார்த்தை அழகான கேள்வி. நான் சொன்ன மாதிரி கிடையாது, அதை வாபஸ் வாங்கிருங்க. ஈஓவே ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அப்ப அவர் கொடுத்தது இந்த கேள்வி தான் சார் கேட்கணும். சத்தியமா ஐ அப்ரிஷியேட் யூ, நியாயமான கேள்வி. செலவழிங்க அப்படி சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க. அப்படின்னா தப்பு சொல்ல முடியாதுல்ல சார். கையெழுத்து போட்டிருப்பாரு ஒருத்தர், ஒரு அதிகாரி சொல்லுங்க, அவரையும் சேர்த்து ஜெயிலுக்கு உள்ள கொண்டு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சொல்றது ஈஓட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் சார். நாங்க எந்த யாருமே கொடுக்கல சார், எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. நாங்க இது அம்புட்டு தகவல்களையும் என்ன செஞ்சிருக்கோம், கெட்டிக்காரத்தனமா வாங்கியிருக்கோம். உள்ளேந்து தகவல் இல்லைன்னா பேச முடியுமா உங்கள்ட்ட? எவ்வளவு தூரம் என்ன எவ்வளவு டேட்டாவோட பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஆல் தகவல் டேட்டா கிடையாது, என்னுடைய பர்சனல் டேட்டாவும் இருக்கு. ஆனா நீங்க சொல்றபடி அவர் கையெழுத்து போட்டாருன்னா கையெழுத்து எப்படி தருமா சார்? இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கு சாப்பிடறதுக்கு போறாரு, பசிக்கு சொன்னாலே அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பெர்மனன்ட் அட்வான்ஸ்ல எடுத்துக்கிறதுக்கு ஏசி கையெழுத்து போட்டார்னு இங்கே சொல்லல, வேற அவரு சேர்த்து உள்ள போகும். எந்தெந்த பண்டை எதுக்கு செலவழிக்கலாம் சட்டத்துல இடம் இருக்கு, புரியுதா? கோயில் பண்டை கோயிலுக்கு மட்டும்தான். வரும் எக்கச்சக்கமான முறைகேடுகள். சாரி மேடம், ஆம்பளையா? அதாவது 579 கிரவுண்ட்ஸ் இருக்கு. எக்கச்சக்கம் ட்ரஸ்டி அட்மின், ட்ரஸ்டிக்கு இது தெரியுமா தெரியலான்னு தெரியல. காலையில் அவர் ரெக்கமெண்டேஷன் வந்தாரு, நான் சொன்னேன் உங்க மேல குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. ரெண்டு மூணு பேரோட வந்தாரு, போன்ல வந்தாரு, உங்க மேல குற்றச்சாட்டு இல்லை சார், யார் ரெக்கார்டில் இருக்கான் அவ்வளோதான், நீங்க தேவையில்லாம சம்மன் இல்லாம ஆஜரானீங்கன்னா மாட்டிடுறீங்க, எதுவும் திருடிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் வரலாம், அவருக்கு இன்னொருத்தர் வந்தார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லவங்க பயப்பட வேண்டாம்.
கையெழுத்து போட்டு சார் டெம்பிள் ஃபண்டில் அது சிஎம் கையெழுத்து போட்டாலும் நான் கையெழுத்து போட்டாலும் இந்த ஃபண்டுக்குன்னு ஒதுக்க கோயில் பண்டு கோயில் மட்டும் தான் சார். அதுக்கு ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா 1890 பிரிட்டிஷ்காரன் பகைவர் போட்டிருக்காரு ஜட்ஜ்மெண்ட். ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன போட்டிருக்காருன்னா கடக்கையா இல்லையா கடக்கா கடக்கையா வர்சஸ் அப்படின்னு சொல்லி குரு சித்தேஸ்வரன் சொல்லி அவர் எழுதியிருக்காரு. இப்படி எல்லாம் நீங்க இவ்வளோ பணத்தை நீங்க வரி போட்டு எடுத்துக்கிட்ட பிறகு கோயில் பண்ட கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். அப்படி இல்லைன்னா கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களுக்கு செலவழிங்க. அப்படி இல்லைன்னா வேற எந்த செலவு செலுத்தாலும் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்றாங்க மால்வர்சேஷன் ஆஃப் டெம்பிள் ஃபண்ட் அப்படின்னா கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றார். பகைவர்களே அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப எக்கச்சக்கமான ஜட்மெண்ட்லாம் இருக்கும். இதுல யாரும் தப்பிக்க முடியாது சார். இப்படி கையெழுத்து போட்டாங்கன்னா அதை விட மாட்டோம். ஹைகோர்ட்டு போவோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விடவே மாட்டோம். எப்படி எழுதட்டுமே ஒருத்தாங்க, நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எழுதிட்டு ஒரு கமிஷனை சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு மண்ட ஓடுக்குள்ள வெள்ளையா இருக்கும் ஒன்று, அதுக்கு பேரு மூலேம்பாக. அது வேலை பார்த்துச்சுன்னா அதுக்கு பேர் மதி. வேலை பார்க்கலன்னா மதியற்றவன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளையா இருக்கிற மட்டும் வேலை பார்க்கறவன் யாரும் கையெழுத்து போட்டுக்க மாட்டாங்க. கையெழுத்து போட்டாங்கன்னா உறுதியாக அக்யூஸ்டா வருவாங்க சார், விட மாட்டாங்க. ப்ரொவைடர் யார் இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ அவங்களா கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ண. நான் ஒரு போலீஸ்ல 30 வருஷம் இருந்தேன், அதனால இவங்களுக்கு கடுமையான அசஸ் பண்ணுவேன். என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கோயிலோட பண்ட சூறையாடுறது. இது ஆக்சுவலா சூறையாடுறது 19 வாட்டி அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப கேள்வி கேளுங்க சார். ரைட் சார், கேள்வி கேக்குற ஓகேனா என்ன சார்? இந்த கோவில மட்டும் எவ்வளவு முறைகேடு பண்ணிருக்காங்க அது சொல்லிட்டோம்ல சார். என்ன சார் ஓவரால சார்? நைட்ல கோச்சுக்கல பரவாயில்ல. 19 கேள்வி ஒரு வருஷம் அப்படின்னு ஏற ஏற கன்ஃபைம் பண்ணணும். 10 வருஷத்துக்கு கேட்டீங்கன்னா 10 வருஷம் சொல்ல முடியாது. 2017-18 மட்டும் அந்த வருஷத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சு நாங்க கொடுத்துருக்க 20 அஃபென்சஸ் கொடுத்துருக்கோம். 20 கையாடல் கொடுத்துருக்கோம் சார். கையாடல் பண்ண மொத்த தொகை 1,34,953 மெமரியில சொல்ற மேடம், ஆல் மெமரி. 20 அஃபென்சஸ் பண்ணிருக்காங்க. தின்ன சாப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டோமா அது கேட்க மாட்டேங்கிறீங்களே. லஞ்ச் சாப்பாடு, டிஃபன், டீ காஃபி, ஸ்நாக்கு, வாட்டர் பாட்டில், வாட்டர் கேன், அதெல்லாம் பண்ணிருக்கோம். நல்ல கேள்வி கேட்டா. குற்றத்தை சொல்லிட்டோம். யாரு குற்றவாளினா சார்? ஏவேமெல்லாம் தண்ணி குடிச்சாங்க, ஏவேமெல்லாம் தின்னானோ அவன் போட்டு. ஆமா, கண்டிப்பா சிரிக்காதீங்க சார். அவங்க எல்லாம் வயிற்றுக்குள்ள யாருக்கு வாய் வயிறுக்குள்ள எது போச்சோ சார் அவங்க தெரியலன்னு சொல்ல முடியாது சார். கவர்மெண்ட் சர்வன்ட். ரெண்டாவது 21 IPCல பப்ளிக் சர்வன்ட். அவங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிட போவோம் உங்கள்கிட்ட. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கேன் மேடம் சொல்ல முடியாது. லேடி இவர் வர்றாரு அவசரத்தில் வரும்போது, வாங்க சார் பேனா கொடுங்க அவர் வருவார். அதுக்கு அடுத்தது யார் வர்றாங்க சார்? HRNC அலுவலகத்தில் பெனிஃபிஷியரி. சட்ட விரோதமா சாப்பிட்டாங்களா, லபக் லபக் நடிச்சுக்கிட்டாங்களா, உள்ள அந்த லபக் லபக் போட்டு பார்த்து எல்லாருமே வருவாங்க. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அக்யூஸ்டா தான் போட்டு ஆகணும். அவங்க இல்லைன்னாலும் ஆனாலும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டாடணும். அதுக்கு அடுத்தது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கமிஷனரா சார்? அட்மினிஸ்ட்ரேஷன் ஜேசின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அப்புறம் குற்றம் நடந்த அலுவலகமே ஜேசி ஆபீஸ் அப்படிங்கும் போது அப்ப யார் கமிஷனரா இருந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். போய் பாத்தீங்கன்னா யார் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, வளரும் கையை கழுவுவாங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கு செப்பரேட்டா எப்படி வாங்கினீங்க, வேர் இஸ் தி பெல், அதை பார்க்கணும். அந்த கமிஷன் பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பா போலீசாரால விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த ரெண்டு கமிஷனரும், ஏதோ ஒரு போலீசாரால. அதுக்கு அடுத்த சார் அப்புறம் ஆடிட் பண்ணிருப்பாங்களா சார்? ஆடிட் பண்ணிருக்காங்க. கண்ணை மூடிட்டு ஆடிட் பண்ண முடியாதுல்ல, என்னடா அது இப்படி தின்றுக்கீல. ஒண்ணுமில்லாத சாதாரண ஆளுங்க நாங்க இதை கண்டுபிடிக்கும் போது ஆடிட்காரன் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்களும் குற்றவாளியா வருவாங்க. அப்புறம் சார் கேள்வி சார், 17-18 நடந்ததா சொல்றீங்க, சரி அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுகள்ல நடக்கல இல்ல நடந்திருக்கா? அது இப்ப சொல்ல மாட்டேன் சார், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நல்ல கேள்வி. மற்ற திருவோட்டி கொஞ்சம் கொஞ்சமா வர்றேன், ஏன்னா சுதாரிச்சுக்கிறாங்க. உங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அடுத்த கோயில சுதாரிச்சுக்கிறாங்க.
எங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, போய் எவிடன்ஸ் எடுக்க முடியல, நாங்கள் கொஞ்சம் வேற மாதிரி சோர்சஸ் எல்லாம் உள்ள போட்டு எடுக்கிறோம். அதுக்காக தான் சொல்ல, பல இடங்களில் நடக்குது சார், எக்கச்சக்க சார். ஒரு இதில் எதுலையோ பார்க்குறேன், யாரையும் ரெஃபர் பண்றேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இந்து கோயில்களுக்கு விரோதிகள் அல்ல, கோயில்களுக்கு விரோதிகள் அல்ல. ஆனா கோயில்கள் வந்து கொள்ளையர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட காட்டுறாரு. நான் அதெல்லாம் பாக்கறது இல்லை, சத்தியமா காலையில காட்டினார். அப்ப பார்க்க போகும்போது இவ்வளவு தூரம் சொல்றாரு கொள்ளையர்களுடைய கூடாரமா ஆகக்கூடாதுன்னு. இவர் தான் கோயிலே எடுத்திருக்காரு, பரவாயில்ல, நல்லா அருமையா பேசுறாரு. நம்மளுக்கும் அவருக்கு வித்தியாசமே கிடையாது. கொள்ளையர்களுடைய கூடாரமா அது ஆகக்கூடாதுன்னு சொன்னா அவருக்கு எனக்கு வித்தியாசமே இல்லையா, நானும் அதை தான் ஆசைப்படுறேன். ஆனா இவங்க யார் இப்போ இப்ப டிவியில எல்லாம் இருக்கு. மேடம் நீங்க பதில் சொல்லி ஆகணும் இந்த கேள்வி, நான் நிறைய பேசிருக்கேன், நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். இப்ப ஓசியில சாப்பிடுறதுங்க வேற, கையாடல் பணத்துல சாப்பிட்டது இவங்க கொள்ளையர்களா இல்லையா சொல்ல சொல்லாம டைவ் அடிக்கிறீ. நடைமுறை செலவு சார் கொஞ்சம் கோச்சிக்கிட மாட்டீங்களா, நான் கமெண்ட் பண்ண நடைமுறை செலவுனா இப்படியா சார் நடைமுறை? வாட் இஸ் நடைமுறை? வாட் இஸ் நடைமுறை? பதில் சொல்லுங்க சார், கோச்சிக்கிட கோச்சிக்க கூடாது. அதான் சார் எதிர்பாராத செலவுகள் நல்லது, நீங்க சொல்லு கண்டிஞ்சன்சி எக்ஸ்பெண்டிச்சர் சார். வந்துட்ட சார் வந்துட்ட. ஆமா சத்தியமா தண்ணியோ டீயோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தண்ணி டீ காஃபி தண்ணி கொடுத்தாங்க சார், காஃபிக்கு தான் நாலு இட்லி கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, தண்ணி வந்து வேற சார். இதெல்லாம் நல்லா புரியுது அழகா எது சோர்ஸ்ல எடுப்பா அப்படி எழுதுவாங்கல்ல சார், ரைட். இந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்றத உடனடியாக எல்லாரும் நிப்பாட்டி ஆகணும். என்ன காரணம் அடுத்த கேள்வி, இந்த டிபார்ட்மெண்ட் வாழ்றது கலெக்டர், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வாழ்றது மக்களோட வரி பணத்துல வாழுது. ஆனா எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மக்களோட வரி பணத்துல அல்லவே அல்ல, அதை தான் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. இது டெம்பிள் கோயிலோட வருமானம், அந்த வருமானத்துக்கு நீங்க வரி போடுறீங்க, வரி எடுத்து 427 ரூபாய் கோயில ஏற்கனவே வச்சிருக்கீங்க, அத அந்த பண்ட பிரிக்கிறீங்க. நிர்வாகத்துக்கு இந்த செலவு, டைப்ரைட்டர் வாங்குறது செலவு, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு செலவு, நியூஸ் பேப்பர் வாங்கின இந்த செலவு எல்லாருக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க, அதுலதான் எடுக்கணும். அவசரத்துக்கு ஒரு டிவி வாங்கணும்னா கண்டிஞ்சன்சி எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று வச்சிருப்பாங்க, வைக்காமல இருக்க மாட்டாங்க. அதுல அந்த பில் அதுல இருந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. ஏற்கனவே என் மடியில கை வைக்கிறேன், எவ்வளோ 427 கோடி ரூபாய் 89 லட்சம் ரூபாய் கை வைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் போன வருஷம் வச்சிருக்கீங்க. அது வச்ச பிறகு திருப்பியும் மடியில வைத்து, எனக்கு ட்ரௌசர் இல்லாம இருக்கேன், நான் வெளி சட்டை துணிமணி இல்லாம இருக்கேன், கோமணம் கட்டிருக்கேன், கோமணம் நஞ்சு இருக்கு, வெளியே தெரியுது எனக்கு அப்படின்னா கோயில சொல்றேன் நான் சார். நியாய அடிப்படை சார், இவர்கள் மனிதர்களே கிடையாது, மனிதர்களே கிடையவே கிடையாது சார். கோயிலுடைய கூடாரங்கள்னா அதுக்கு பதில் வரல. இப்ப நீங்க சொல்லணும் சார், விடமாட்டேன் உங்களை, பதில் சொல்லுங்க. இப்ப இப்படி எல்லாம் சாப்பிட்டவங்க அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா? சம்பளம் கொடுத்த பிறகு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்த பிறகு ஓசி சாப்பாடு சாப்பிடு சார். இதே பிரச்சனை அந்த ஈவோ என்ன செய்வாரு, சொந்த காசுல செலவழிச்சிருந்தாருன்னா கேள்வியே வராதே. அவருக்கு அவங்களுக்கு விட்டப்பாடு, ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓசியில சாப்பாடு போட்டான்னா நான் அதுக்கு வரமாட்டேன். நீ என் கோயில கை வைக்க போகும்போது எனக்கு பிரச்சனை. கோயில ஏற்கனவே கை வச்சிட்டியே, என்ன கை வச்சிருக்க? 427 கோடி, 340 கோடி பழைய கவர்மெண்ட். அவங்க எல்லாம் பேச முடியாது சார், யாராவது அவங்க பேசுறது அந்த பழைய கவர்மெண்ட்ல, அந்த மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் இருந்துச்சுன்னா நான் தடித்த வார்த்தைகளை சொல்ல முடியல. உண்மையிலேயே அவங்கள்ட்ட உண்மையா உண்மை இருக்கிறவர்கள் அடிப்படையா ஒரு மனிதர்களா இருந்தா ஏதாவது ஒரு இடத்துக்கு சொல்ல சொல்லுங்க, நான் வர்றேன். பேச விடுவான், பேச முடியாது சார், அவங்களால மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னா அடிச்சு உடச்சு தூக்கி வெளியே எரிஞ்சிடுவாங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய குற்றங்கள் பண்ணிருக்காங்க தெரியல சார். ஹெட் கரப்டா இருந்தா எல்லாருக்கும், நம்ம நாட்டில் அதிகமாக கரப்ட் கரப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அந்த ஆள் பண்றாருன்னா ஆக்சுவல் அப்ப நான் கரப்டா இருக்கேன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் கரப்டா இருந்திருக்கணும். கரப்ட் பேரண்ட் ப்ரொடியூஸ் கரப்ட் சொல்றேன், கரப்ட் கல்ச்சர் ப்ரொடியூஸ் கரப்ட் சொல்றேன். இதனால நான் அப்படியே வந்துகிட்டே நம்ம வர்றோம். அதை மாத்தணும்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரணும், சுத்தம் எது, இந்த செலவு அதில் போடக்கூடாது, பேப்பர் இங்கே தான் போடணும், வரிசையில் நிற்கணும்னு பள்ளிக்கூடத்தில் இருந்து பணம், இன்னொரு பாப்பா பக்கத்து பாப்பாட்ட பேனா வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கணும், இது கையாடல் அப்படிதான் சொல்லி அதுதான் படிப்போம்லையா, கெமிஸ்ட்ரி ஏபிசி மம்மி திஸ் தட் அண்ட் ஆல் தட் இஸ் அதெல்லாம் பெரிய படிப்பு. அதுக்காக சொல்ல வரேன் சார், நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அந்த கேள்வியில் சார் அது நான் சொல்லிட்டேன்னா சார். அப்புறம் நாங்கள் எங்கே போறது கீழே உண்மைத்தன்மை தானே, உண்மைத்தன்மை நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ப்ராசிக்யூட் பண்ணுங்கன்றேன், எங்களை ப்ராசிக்யூட் பண்ணிடுங்கன்றேன். சாரி சார்,
எங்களை உண்மை இல்லைன்னா ப்ராசிக்யூட் பண்ணுன்ற, உங்களால் ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்ற, நான் 30 வருஷம் போலீஸில் வேலை பார்த்தோமேன்ற, சும்மாலாம் இல்லைன்ற, யார் மேலேயும் தவறாக சொல்கிறேன்னா பேரை சொல்லியிருக்கணும். யாரோ ஒரு பேர் மேலே சக்திவேல் அவர் கொடுத்துருக்காரு பேர், அதனால் அவர் பேரை மட்டும் சொன்னேன். பாவம், வேறு யார் பேரையும் சொல்ல எனக்கு பேர் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக தெரியும் பேர், கண்டிப்பாக எனக்கு எல்லாம் பேர் தெரியும். நான் சொல்ல விரும்பலை, பேர் தெரியும். இன்னும் சொன்னோம் தூக்கி வாரிப்போடும் உங்களுக்கு படாருங்க, புரியுதா? இன்னும் சொன்னோம்னா உங்களுக்கு யாருன்னு சொன்னால் தூக்கி வாரி போடும், தூக்கியே வாரி போடும். டிவியிலலாம் போட்டீங்க, படப்படன்னு ஓடுது. நான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு வாரம் ஓடுது. ஐயா அப்படியான் அவர் நம்ம மேலே பெரிய இதெல்லாம் வந்தார், எல்லாம் கப் சாப்பிட எல்லாம் முடிஞ்சிச்சு, உள்ள போயிட்டு தான் வெளியே வந்தானோ, ஜெயிலுக்குள்ளே உள்ள போயிட்டு தான் வெளியே வந்தான்.